ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வியாபாரம் சிறக்க, அதாவது ஏதாவது ஒரு வகையில் உத்தியோகத்தில் இல்லாமல் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்து ஏதாவது ஒரு வகையில் வெகுமானத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு அந்த வியாபாரத்தில் தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத பிரச்சனை அல்லது கடன் வாங்கி வியாபாரம் செய்து அந்த கடனுக்கு கடன் வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து கண்டிப்பாக தப்பித்து கொள்ள எவ்வளவோ பரிகார வழிபாட்டு முறைகள் இருந்தால் கூட சுருக்கமான வழி, அதாவது எந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறீங்களோ, அதாவது நீங்கள் வந்து செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது அரிசியாக இருந்தாலும் சரி அல்லது அப்பமாக இருந்தாலும் சரி அல்லது கப்பலாகவே இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான உருவ பொம்மைகளை நீங்கள் தயாரித்து அல்லது அந்த மாதிரியான உருவ பொம்மைகளை வாங்கி அந்த உருவ பொம்மையை ஒரு பெரிய பாத்திரத்தில் பன்னீரை இட்டு அந்த பன்னீருக்குள்ளே இந்த உருவ பொம்மையை மூழ்க வச்சு அந்த உருவ பொம்மையோடு குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம் அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரியான தெய்வ சன்னதிகளுக்கு சென்று அந்த உருவ பொம்மையை வைத்து வழிபாடு செய்து அந்த அதற்கப்புறம் இறைவனை வழிபாடு செய்ததுக்கப்புறம் தெய்வ சன்னதியில் தெய்வத்தை வழிபாடு செய்ததுக்கப்புறம் அந்த தெய்வ சன்னதியை மூன்று முறை வலம் வந்து பின்புறம் உள்ள, அதாவது தெய்வ சன்னதிக்கு பின்னாடி நின்று கோபுரத்தை பார்த்து தரிசனம் செய்து அந்த தெய்வ சன்னதிக்கு பின்னாடி அந்த உருவ பொம்மையை வச்சுட்டு வந்துட்டால் போதுங்க, நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் வந்து நிச்சயமான ஏற்றத்தையும் ஏமாற்றமே இல்லாத மாற்றத்தையும் சந்திக்க முடியும்.